வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்கு அறிவியல் அலகு 7 அணுக்களும் மூலக்கூறுகளும். இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தனிமங்களின் ஒப்பு அணு நிறை C2 12 அளவீடு. தனிமங்களின் ஒப்பு அணு நிறை C2 12 அளவீடு. தனிமம் குறியீடு ஒப்பு அணுநிறை AR. தனிமம் குறியீடு ஒப்பு அணுநிறை AR. ஹைட்ரஜன் H1, கார்பன் C12, நைட்ரஜன் N14, ஆக்சிஜன் O16, ஆக்சிஜன் O16, சோடியம் Na23, மக்னீசியம் Mg24, சல்ஃபர் S32. அடுத்த பாயிண்ட்டு, ஒப்பு அணு நிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் அணு நிறை என்று பெயர். ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை 1 கிராம், கார்பனின் கிராம் அணுநிறை 12 கிராம், நைட்ரஜனின் கிராம் அணுநிறை 14 கிராம், ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை 16 கிராம். ஒப்பு அணுநிறை அப்படின்னா அது ஒரு விகிதம், அதனால் அதுக்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தோட அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக இருந்தால் அதுக்கு கிராம் அணுநிறைன்னு பேர். ஹைட்ரஜனோட கிராம் அணுநிறை 1 கிராம், கார்பனுக்கு 12 கிராம், நைட்ரஜனுக்கு 14 கிராம், ஆக்சிஜனுக்கு 16 கிராம். அடுத்த பாயிண்ட்டு, சில தனிமங்களின் அணுநிறைகள். அணு எண் 1, ஹைட்ரஜன், குறியீடு H, அணுநிறை 1.008. அணு எண் 2, பெயர் ஹீலியம், குறியீடு HE, அணுநிறை வந்து 4.003. லித்தியத்துக்கு LI, குறியீடு 6.941. பெரிலியத்துக்கு அணு எண் 4, பெரிலியத்துக்கு BE, 9.1012 அணுநிறை. போரான், குறியீடு B, அணுநிறை 10.811. ஹைட்ரஜனுக்கு அணுநிறை 1.008, ஹீலியத்துக்கு அணுநிறை 4.003, லித்தியத்துக்கு 6.941, பெரிலியத்துக்கு 9.012, போரானுக்கு 10.811. அடுத்த பாயிண்ட்டு, ஆக்சிஜனின் ஐசோடோப்புகள், ஆக்சிஜனோட ஐசோடோப்புகள். ஐசோடோப்பு நிறை எவ்வளவு பர்சன்டேஜ் பரவல் அப்படின்னு எவ்வளோ பரவல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்பு வந்து 8 to 16, அதோட நிறை 15.9949. பர்சன்டேஜ் பரவல் வந்து 99.757. 8 to 17 ஐசோடோப்பு நிறை 16.99991. பர்சன்டேஜ் பரவல் வந்து 0.038. 8 to 18 ஐசோடோப்பில் நிறை வந்து 17.99992. பர்சன்டேஜ் பரவல் 0.205. அடுத்த பாயிண்ட்டு, மூலக்கூறுகளின் வகைப்பாடுகள், அணுக்கட்டு எண் 1, அணுக்களின் எண்ணிக்கை 1, பெயர் ஓரணு. அணுக்கட்டு எண் 1, அணுக்களின் எண்ணிக்கை 1, அதுக்கு வந்து ஓரணுன்னு பேர். அணுக்கட்டு 2, அணுக்களின் எண்ணிக்கை 2, அதுக்கு வந்து ஈரணு மூலக்கூறு.
அதுக்கு ஈரணு மூலக்கூறுன்னு பேர். அணுக்கட்டு எண் 3, அணுக்களின் எண்ணிக்கை 3, இதுக்கு மூவணு மூலக்கூறு அப்படின்னு பேர். கிரேட்டர் தேன் 3, கிரேட்டர் தேன் 3, அணுக்கட்டு எண் கிரேட்டர் தேன் 3, அணுக்களின் எண்ணிக்கை கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு வந்துச்சுன்னா இது பல அணு மூலக்கூறு, அதாவது 3க்கு மேலே இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை, அணுக்கட்டு எண்ணிக்கை வந்து 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம். ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர். நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம், CO2வின் கிராம் மூலக்கூறு நிறை 44 கிராம், NH3இன் கிராம் மூலக்கூறு நிறை 17 கிராம், HClலின் கிராம் மூலக்கூறு நிறை 36.5 கிராம். அடுத்த பாயிண்ட், அணுக்கள் மூலக்கூறுகள். அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகள். அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள். அணுக்கள் மூலக்கூறுகள் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி அணு ஆகும். தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி மூலக்கூறு ஆகும். மந்தவாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பவை. மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். மந்தவாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வினைத்திறன் மிக்கவை. மூலக்கூறுகள் வினைத்திறன் குறைந்தவை. அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை, மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்புகள் உள்ளன. நன்றி, வணக்கம்.